ஓம் சாந்தி பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இனிமையான குழந்தைகளை அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் நீங்கள் துக்கத்தை நீக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள் எனவே நீங்கள் யாருக்கும் துக்கத்தை தராதீர்கள் கேள்வி உயர்ந்த பதவியை அடையக்கூடிய குழந்தைகளின் முக்கியமான அடையாளங்கள் என்ன பதில் முதலாவது அவர்கள் எப்பொழுதும் ஸ்ரீமத் படி நடப்பார்கள் இரண்டாவது ஒருபொழுதும் பிடிவாதம் செய்ய மாட்டார்கள் மூன்றாவது தனக்குத்தான் ராஜ்ய திலகத்தை கொடுப்பதற்காக படித்து தீவிர பயிற்சி செய்வார்கள் தயார் செய்வார்கள் நான்காவது தனக்குத்தானே ஒருபொழுதும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஐந்தாவது அனைவர் மீதும் கருணை உள்ளம் உடையவராக மற்றும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார்கள் சேவையில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் ஆறாவது எந்த ஒரு எழிவான காரியமும் செய்ய மாட்டார்கள் சண்டை மோதலில் ஈடுபட மாட்டார்கள் பாடல் நீங்கள் இரவெல்லாம் தூங்கி இழந்து விட்டீர்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளீர்கள் இப்பொழுது இந்த வார்த்தையின் பொருளை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள் வேறு யாரும் இதனை புரிந்து கொள்ள முடியாது ஆன்மீக குழந்தைகளே என்று வேறு யாரும் அழைக்க முடியாது இம்மாதிரி வார்த்தைகளை யாராலும் கூற முடியாது நாம் ஆன்மீக தந்தைக்கு எதிரில் அமர்ந்துள்ளோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இந்த தந்தையை பற்றி வேறு யாருக்கும் சரியானபடி தெரியாது இதுவரை நேரில் வந்து புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் கூட நேரில் வந்த பிறகுதான் புரிந்துள்ளீர்கள் நீங்கள்தான் பிராமண குழந்தைகள் உங்களுடைய துணை பெயர் வம்சத்தை சார்ந்த பிரம்மா குமார் குமாரிகள் அனைத்து ஆத்மாக்களும் சிவனுடைய குழந்தைகள் மனிதர்களின் குழந்தைகளாக ஆனதும் குமார் குமாரிகளாக அழைக்கப்படுகின்றனர் நிராகாரமான ஆத்மாக்கள் சிவனின் குழந்தைகள் ஆவர் மூலவத்தனத்தில் ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கின்றனர் அவர்களை சாலிகிராம் என அழைக்கப்படுகிறது இங்கு வந்தவுடன் குமார் குமாரிகளாக ஸ்தூலமான ரூபத்தில் ஆகின்றனர் நீங்கள் அனைவரும் குமாரர்கள் சிவ தந்தையின் குழந்தைகள் ஷரீரத்தில் வரும்பொழுது குமார் மற்றும் குமாரிகளாக ஆகின்றீர்கள் நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் எனவே சகோதரன் சகோதரிகளாக அழைக்கப்படுகிறீர்கள் இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது பாபா நம்மை தூய்மையாக்கி அழைத்து செல்வார் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றனரோ அந்த அளவிற்கு ஆத்மா தூய்மை ஆகும் ஆத்மா பிரம்மாவின் வாய் மூலம் இந்த ஞானத்தை கேட்கிறது சித்திரங்களிலும் தந்தையின் ஞானம் தெளிவாக இருக்கிறது சிவ தந்தை தான் நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் கிருஷ்ணர் படிப்பிக்கவில்லை அவர் மூலமாக தந்தை படிப்பிக்கவும் இல்லை கிருஷ்ணர் வைகுண்டத்தின் இளவரசன் என்பதையும் குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும் கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தன்னுடைய தாய் தந்தையின் குழந்தையாக இருப்பார் சொர்க்கவாசி தந்தையின் குழந்தையாக வைகுண்டத்தின் இளவரசராக இருப்பார் அவரை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை கிருஷ்ண ஜெயந்தி என்று அனைவரும் அவரவர் வீடுகளிலும் ஆலயங்களிலும் ஊஞ்சல் கட்டி கிருஷ்ணரை தாளாட்டுகின்றனர் தாய்மார்கள் சென்று உண்டியலில் பணத்தை போட்டு வணங்குகின்றனர் இன்றைய காலங்களில் கிறிஸ்துவையும் கிருஷ்ணரை போல உருவாக்குகின்றனர் கிரீடத்தை அணிவித்து தாயின் மடியில் அமர்த்தி கிருஷ்ணரை காட்டுவதைப் போல உருவாக்குகின்றனர் கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்து இருவருடைய ராசியும் ஒன்றி அவர்கள் காப்பி செய்கின்றனர் கிறிஸ்துவுடைய பிறப்பு சின்ன குழந்தை ரூபத்தில் ஏற்படுவது இல்லை வித்தியாசம் இருக்கிறது கிறிஸ்துவுடைய ஆத்மாவானது இன்னொருவருடைய ஷரீரத்தில் பிரவேசம் செய்கிறது விகாரத்தின் மூலம் பிறப்பது இல்லை முன்பு கிறிஸ்துவை சிறிய குழந்தை ரூபத்தில் காட்டப்படவில்லை சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இப்பொழுது காட்டுகிறார்கள் தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் துன்பத்தை அனுபவிக்க இயலாது என்பதை குழந்தைகள் அறிவார்கள் அப்படியானால் யாரை அவ்வாறு கொன்றார்கள் ஆக யாருடைய ஷரீரத்தில் பிரவேசம் செய்தாரோ அவருக்குதான் துன்பம் ஏற்பட்டது ஆக பிரதானமான ஆத்மா துக்கத்தை எப்படி அடைய இயலும் அவர்கள் துக்கத்தை அடையும் அளவிற்கு என்ன கர்மம் செய்தார்கள் ஆத்மா சதோ பிரதானமான நிலையை அடையும் பொழுது எல்லா கணக்கு வழக்குகளும் முடிந்துவிடுகிறது இந்த நேரம் அனைவரையும் தந்தை தூய்மையாக ஆக்குகிறார் சதோ பிரதானமான ஆத்மா இந்த உலகில் வந்தவுடன் துக்கத்தை அனுபவிப்பது இல்லை ஆத்மா ஷரீரத்தில் இருக்கும்பொழுது துக்கத்தை அடைகிறது எனக்கு வலிக்கிறது என்று கூறுவது யார் ஆக இந்த ஷரீரத்தில் இன்னொரு சக்தி இருக்கிறது அவர்கள் பரமாத்மா ஷரீரத்தில் இருப்பதாக கூறுகின்றனர் அப்படியானால் எனக்கு துக்கமாக இருக்கிறது என பரமாத்மா சொல்ல முடியுமா அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் பரமாத்மாவிற்கு எப்படி துக்கம் ஏற்படும் ஆகவே ஆத்மா தான் அவ்வாறு கூறுகிறது ஹே பரம் பரமாத்மா எங்களுடைய துக்கத்தை போக்குங்கள் என பரலோக தந்தையை ஆத்மா அழைக்கிறது இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் துக்கத்தை நீக்குவதற்கான வழிமுறைகளை தருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆத்மா ஷரீரத்தில் வந்து ஆரோக்கியமானதாக செல்வந்தராக ஆகிறது பரம்தாமத்தில் இந்த விஷயங்கள் இல்லை அங்கு எந்த சிருஷ்டியும் இல்லை அங்கு அமைதி மட்டுமே நிறைந்திருக்கும் அமைதி என்ற சுய தர்மத்தில் ஆத்மா நிலைத்திருக்கும் அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்கு தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார் நீங்கள் என்னுடையவராக ஆகிவிட்டீர்கள் எனவே யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என குழந்தைகளுக்கு கூறுகிறார் இது யுத்த கலமாக இருக்கிறது ஆனால் மறைமுகமானது ஆகும் அந்த யுத்த கலம் வெளிப்படையாக இருக்கிறது காலத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என கூறப்படுகிறது இதற்கான பொருளை புரிய வைக்க வேண்டும் இந்த யுத்தத்திற்கான மகத்துவம் எவ்வளவு என நினைத்து பாருங்கள் அந்த காலத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல இயலாது கீதையில் பகவான் வாக்கியம் என்று இருக்கிறது ஆகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா பகவான் யாருக்காக கூறினார் அந்த யுத்தம் செய்பவர்களுக்காகவா அல்லது உங்களுக்காகவா சொல்லப்படுகிறது இருவருக்கும் சொல்லப்பட்டதாகும் அவர்களுக்கும் தன்னை தான் ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என கூறப்பட்டது இந்த சேவையும் செய்ய வேண்டும் இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினால் முயற்சி செய்யுங்கள் யுத்த களத்தில் எல்லா தர்மத்தினரும் உள்ளனர் சீக்கியர்களும் உள்ளனர் அவர்கள் மீண்டும் சீக்கிய தர்மத்தில் செல்வார்கள் சொர்க்கத்தில் வர வேண்டும் என்றால் பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் ஞானம் கேட்க வேண்டும் பாபாவிடம் குழந்தைகள் வந்தபொழுது பாபா புரிய வைத்தார் நீங்கள் யுத்தம் செய்து கொண்டே சிவத்தந்தையின் நினைவில் இருந்தால் சொர்க்கத்தில் வந்து சேர்வீர்கள் மற்றபடி சொர்க்கத்தில் ராஜாவாக ஆவீர்கள் என கூற இயலாது ஆக அதிகமாக அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது அவர்களுக்கு ஞானம் குறைவாகவே புரிய வைக்கப்படுகிறது யுத்த களத்தில் தனது இஷ்ட தேவதைகளை அவசியம் நினைவு செய்கிறார்கள் சீக்கியர்கள் குரு கோவிந்தருக்கு ஜெய் என கூறி நினைவு செய்கின்றனர் ஆனால் யாரும் தன்னை ஆத்மா என புரிந்து பரமாத்மாவை நினைவு செய்வது இல்லை மற்றபடி யார் தந்தையின் அறிமுகத்தை அறிகின்றனரோ அவர்கள் சொர்க்கத்தில் வந்து சேர்கின்றனர் பதீத பாவனர் தந்தை ஒருவர் மட்டுமே அவர் என்னை நினைவு செய்வதனால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும் மேலும் நான் உருவாக்கக்கூடிய சுகதாமத்தில் நீங்கள் வருவீர்கள் என தூய்மை அற்றவர்களுக்கு கூறுகிறார் யுத்தம் செய்யும் பொழுது சிவ தந்தையை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு வருவீர்கள் அந்த யுத்த களத்தின் விஷயம் வேறு இந்த யுத்த களம் என்பது வேறு இரண்டும் வேறுபட்டதாகும் இந்த ஞானம் அழிவது இல்லை என தந்தை கூறுகிறார் அனைவரும் சிவ தந்தையின் குழந்தைகள் ஆவர் மனதால் என்னை மட்டும் நினைவு செய்வதால் நீங்கள் என்னிடத்தில் வந்து சேர்வீர்கள் என சிவ தந்தை கூறுகிறார் மேலும் எந்த ஞானம் கற்றுத்தரப்படுகிறதோ அதனை கற்றுக்கொள்வதால் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைத்துவிடும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை ஒரு வினாடியில் கிடைக்கிறது ஆக சகஜமான விஷயமாகும் நாம் ஆத்மாக்கள் தந்தையை நினைவு செய்கிறோம் யுத்த கலத்திற்கு மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் கர்மங்களும் செய்ய வேண்டும் தேசத்தை காப்பாற்றுவதற்கு அனைத்தும் செய்தாக வேண்டும் புது உலகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காது இங்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றன தண்ணீருக்காக நிலத்திற்காக சண்டைகள் நடக்கின்றன தண்ணீர் தானியங்கள் கொடுப்பதை நிறுத்தினால் கல் எரிகின்றனர் சண்டை போடுகின்றனர் நாம் தன்னுடைய சுயராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் படிப்பின் மூலம் ராஜ்யத்தை அடைகிறோம் புதிய உலகம் அவசியம் ஸ்தாபனையாகும் இது நாடகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஆகவே எந்த பொருளுக்கும் சண்டை போடுவதற்கான அவசியம் இல்லை சாதாரணமாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் இப்பொழுது மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும் எனவே இப்பொழுது வனவாசத்தில் இருக்கிறீர்கள் என தந்தை புரிய வைக்கிறார் எல்லா ஆத்மாக்களும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஷரீரம் செல்ல முடியாது எனவே ஷரீரத்தின் அபிமானத்தை விட வேண்டும் நாம் ஆத்மாக்கள் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிகிறது பாரதம் சொர்க்கமாக இருந்தது இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது கலியுகத்தில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும் என பாரதவாசிகளுக்கு சொல்லுங்கள் பாரதம் மீண்டும் சொர்க்கமாக ஆக வேண்டும் இறைவன் வருவார் என புரிந்துள்ளனர் நாளடைவில் எதிர்காலத்தில் நடப்பதை அறிவார்கள் சூழ்நிலைகளையும் பார்க்கின்றார்கள் அல்லவா ஆக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது மனதால் என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என தந்தை அனைவருக்கும் கூறுகிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்தம் ஏற்படலாம் என மனிதர்கள் புரிந்துள்ளனர் நாளை கூட யுத்தம் ஏற்படலாம் யுத்தம் தீவிரமடைய நேரம் ஆகாது ஆனால் நம்முடைய ராஜ்யம் இன்னும் தயாராகவில்லை ஆகவே விநாசம் எவ்வாறு ஏற்படும் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் இன்னும் தந்தையின் செய்தியை எல்லா இடத்திற்கும் எவ்வளவு கூறியிருக்கின்றீர்கள் என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என தந்தை கூறுகிறார் இந்த செய்தி அனைவருடைய காதிலும் சென்றடைய வேண்டும் ஆகவே யுத்தம் நடந்தாலும் அணுகுண்டுகள் வீசினாலும் நம்முடைய ராஜ்யம் அவசியம் உருவாகியே தீரும் அதுவரை அழிவு ஏற்படாது உலகத்தில் அமைதி வேண்டும் என கூறுகின்றனர் உலக யுத்தம் ஏற்பட்டால் உலகமே முடிந்துவிடும் இது விஸ்வ வித்யாலயம் ஆகும் முழு உலகத்திற்கும் நீங்கள் ஞானத்தை கொடுக்கின்றீர்கள் ஒரு தந்தை மட்டுமே வந்து முழு உலகத்தை மாற்றம் செய்கிறார் மனிதர்கள் கல்பத்தின் ஆயுட்காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூறிவிட்டனர் முழு கால அளவு ஐயாயிரம் ஆண்டுகள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கிறிஸ்து வருவதற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கம் இருந்ததாக கூறுகின்றனர் இஸ்லாம் புத்த தர்மத்தை பற்றிய கணக்குகளையும் கூறுகின்றனர் இதற்கு முன்பாக வேறு யாருடைய பெயரும் இருக்கவில்லை நீங்கள் தெளிவான வார்த்தைகளால் புரிய வைக்க முடியும் எனவே உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும் நீங்கள் யாரிடத்திலும் சண்டையிட அவசியம் இல்லை அனாதைகள்தான் போடுவார்கள் இங்கு நீங்கள் முயற்சி செய்து இருபத்தியோரு பிறவிகளுக்கான பிராப்தியை அடைகிறீர்கள் சண்டை போடுவது மோதல் செய்வது இதனால் உயர்ந்த பதவியை அடைய இயலாது தண்டனை அடைய வேண்டியிருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் எது வேண்டுமானாலும் தந்த இடம் வாருங்கள் நீங்களாக எந்த ஒரு சட்டத்தையும் கையில் எடுக்கக்கூடாது என அரசாங்கமும் கூறுகிறது அல்லவா சிலர் தந்தையிடம் எனக்கு வெளிநாட்டு காலணிகள் என கேட்கின்றனர் குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது வனவாசத்தில் இருக்கிறீர்கள் என தந்தை கூறுவார் புதிய உலகத்தில் உங்களுக்கு எல்லா பொருட்களும் அதிகமாக கிடைக்கும் பாபா எல்லா விஷயத்தையும் சரியாக தான் புரிய வைப்பார் அல்லவா இங்கு நீங்கள் ஏன் ஆசைப்பட வேண்டும் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேக விமானம் வந்துவிடும் நீங்கள் தனது மனதின் வழியில் நடக்கக்கூடாது உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரை அழைப்பது மருந்து கொடுத்து குணப்படுத்துவது கவனிப்பது இவை அனைத்தை பற்றியும் பாபா சொல்வதை பொறுத்துதான் செய்ய வேண்டும் ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தந்தை இருக்கிறார் அல்லவா ஸ்ரீமத் என்றால் ஸ்ரீமத் தான் நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கிறது பாபா அனைத்தையும் அறிந்திருக்கிறார் அல்லவா தந்தையின் வழிப்படி நடப்பதில்தான் நன்மை இருக்கிறது தனக்காகவும் நன்மை செய்ய வேண்டும் பிறரை தகுதி வாய்ந்தவராக ஆக்கவில்லை என்றால் நீங்கள் தகுதியாக இல்லை என அர்த்தமாகும் இங்கு தகுதியுடையவராக இல்லை என்றால் அங்கும் மதிப்பு ஏற்படாது நன்கு சேவை செய்பவர்களுக்கு சேவையில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது சேவைக்காக சுற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் சேவை செய்யவில்லை என்றால் அவர்களை கருணை உள்ளம் உடையவர்கள் நன்மை செய்யக்கூடியவர் என கூற இயலாது தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் இழிவான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே தாழ்ந்த பதவியை அடைவார்கள் நான் நினைவு செய்து கொண்டுதானே இருக்கிறேன் நான் தான் பிகேவாக இருக்கின்றேனே என கூறிக்கொண்டு இருக்க முடியாது தந்தை பிரம்மா மூலமாக தான் ஞானம் கொடுக்க இயலும் சிவ பாபாவை மட்டும் நினைவு செய்கிறேன் என்றால் எப்படி முரளி கேட்க இயலும் பிறகு விளைவு என்னவாகும் படிக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் அனைவருடைய அதிர்ஷ்டமும் உயர்ந்ததாக ஆவது இல்லை அங்கும் வரிசைப்படியாகத்தான் பதவி அடைவார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அனைவரும் தூய்மையாக ஆக வேண்டும் ஆத்மா ஆகாமல் செல்ல இயலாது நீங்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கூறிக்கொண்டே செல்லுங்கள் சிலர் இப்பொழுது கேட்காவிட்டாலும் எதிர்காலத்தில் அவசியம் கேட்பார்கள் என தந்தை புரிய வைக்கிறார் இப்பொழுது எவ்வளவு தடைகள் புயல்கள் வேகமாக வந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் புதிய தர்மம் அல்லவா நீங்கள் மறைமுகமாக ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் பாபா நன்கு சேவை செய்யும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் நீங்கள் தனக்குத்தான் ராஜ்ய திலகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது வீணாக தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது தந்தை கூறுகிறார் குழந்தைகளே நன்கு சேவை செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடியவர் ஆகுங்கள் மாணவர்களை பார்த்து ஆசிரியர் நன்றாக படித்து தயாராகுங்கள் என கூறுவார் அல்லவா உங்களுக்கு இருபத்தியோரு பிறவிகளுக்காக சொர்க்கத்தில் உதவித்தொகை கிடைக்கிறது ராஜ்ஜியத்தில் வருவதுதான் மிகப்பெரிய உதவி அடைவது ஆகும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது சங்கம யுகத்தில் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது வனவாசத்திற்கான நேரமாகும் இங்கு எந்தவிதமான ஆசையும் இருக்கக்கூடாது ஒரு பொழுதும் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது சண்டை மோதலில் ஈடுபடக்கூடாது இரண்டாவது விநாசத்திற்கு முன்பாக புதிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும் அதாவது தந்தை கூறுகிறார் என்னை நினைவு செய்து பாவங்களை அழியுங்கள் மற்றும் நீங்கள் தூய்மை ஆகுங்கள் வரதானம் பாபா மூலம் வெற்றி திலகத்தை பெறக்கூடிய எப்பொழுதும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் இதய சிம்மாசனத்திற்கு அதிகாரி ஆகுக விளக்கம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாபா தினம்தோறும் அமிர்த வேளையில் தம்முடைய கீழ்ப்படிதலான குழந்தைகளுக்கு வெற்றி திலகமிடுகிறார் கீழ்ப்படிதலான பிராமண குழந்தைகள் ஒருபொழுதும் முயற்சி அல்லது கடினம் என்ற சொல்லை வாயினால் மட்டும் அன்றி கொண்டு கொண்டுவர முடியாது அவர்கள் யோகி ஆகிவிடுகிறார்கள் அதனால் ஒரு பொழுதும் மன அடையாதீர்கள் ஆனால் எப்பொழுதும் மன சிம்மாசனதாரி ஆகுங்கள் இரக்கமனம் உள்ளவராகுங்கள் அகங்காரம் மற்றும் சந்தேக உணர்வை முடித்து விடுங்கள் ஸ்லோகன் உலக மாற்றத்தின் தேதியை பற்றி யோசிக்காதீர்கள் சுய மாற்றத்தின் நேரத்தை நிச்சயம் செய்யுங்கள் ஓம் சாந்தி